Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு பண்ண போறது ஆனியன் பக்கோடா. அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணிக்கணும். பூண்டு தட்டி வச்சிருக்கேன், பச்சை மிளகாய், உப்பு, மிளகாத்தூள், கருவேப்பிலை, இது கடலை மாவு, அரிசி மாவு. இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து உப்பு, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். உப்பும் வெங்காயமும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அதுலேருந்து கொஞ்சமாக நீர் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா பிசறி விடணும். இதில் மிளகாத்தூளும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிசறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் சூடு வந்துருச்சு. இந்த சூடு வந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் ஃபுல்லாக மேலே ஊற்றிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னாக்கா, பக்கோடா வந்து கிறிஸ்பியாக வர்றதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. பக்கோடா மாவு பாருங்கள், நம்ம தண்ணி சேர்க்காமையே அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியும் நம்ம சேர்த்துருக்க அந்த எண்ணெயும் தான் பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குற பக்கோடா மாதிரியே இருக்கும். நம்ம செய்கிறது அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நல்லா சூடு வரணும் எண்ணெய். எண்ணெய் சூடு வந்துருச்சு, இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பக்கோடா மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு, கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுக்கணும், எடுத்து விட்டுட்டு அப்படி கையால் கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். பக்கோடா போட்டதுக்கப்புறமா உடனே திருப்பக்கூடாது, கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அது பாட்டுக்கெல்லாம் ஒரு சைடு ஃபுல்லாக பொரியட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நம்மளோட ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பேக்கரியில் வாங்குற மாதிரியே இருக்கும். இப்போ நம்மளோட ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு, எல்லாத்தையுமே எடுத்துடலாம். பக்கோடா பாருங்க, கடையில் வாங்குற பக்கோடா மாதிரியே இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.